ஒரு மனிதனுக்கு மிக முக்கிய தேவையான இரண்டு தாரக மந்திரங்கள் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இரண்டு கை இல்லாத பலர் கூட தன்னம்பிக்கையால சாதிப்பதை பார்த்திருப்போம் இதே போல முயற்சி இருந்தால் போதும் நம்மை நோக்கி வரும் தடைகளை எல்லாம் உடைத்து கொண்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் இப்படி தன்னம்பிக்கையாலும் முயற்சியாலும் சோதனைகளை தகர்த்து எரிந்து விட்டு சாதித்து காட்டிய ஒரு சிங்க பெண்ணை தான் இப்ப பாக்க போறோம் கடவுளின் தேசம்னு அழைக்கப்படுற கேரள மாநிலத்தின் வர்க்கலா பகுதியைச் சேர்ந்தவர் அனி சிவா இவரது வயது முப்பத்தி ஒன்று காவல் நிலையத்துல துணை ஆய்வாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்க மன உறுதி மற்றும் நம்பிக்கையின் உண்மையான மாதிரி அணி சிவான்னு கேரளா போலீஸ் ட்வீட் போட்டு பாராட்ட இந்த ட்வீட் மாநிலம் முழுக்க வைரல் ஆயிருக்கு இப்படி வைரலாக்கும் அளவுக்கு அணி சிவா என்ன செய்தார் என்பதை பார்ப்பதற்கு நாம் சுமார் பதிமூணு வருஷங்களுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும் சுமார் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு கே என் எம் அரசு கல்லூரியில முதல் ஆண்டு பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் அனிசிவா அப்போது உடன் படித்த ஒருவருடன் அனிசிவா காதல் வயப்பட வழக்கம் போல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அவளோட பெற்றோர்கள் ஆனால் பெட்ரோலின் எதிர்ப்பையும் மீறி காதலித்தவரையே கரம் பிடித்தார் சில ஆண்டுகள் வாழ்க்கை இன்பத்தில் பயணிக்க காதல் பறவைகளுக்கு குழந்தையும் பிறந்தது அதன் பின்புதான் அனிசிவா வாழ்க்கையில கட தேசம் சாத்தானின் தேசமா மாறவும் ஆரம்பிச்சது குடும்ப பிரச்சனைக்காக காதல் மனைவி அனிசிவாவை பிரிந்து சென்றார் அவருடைய கணவர் ஆறு மாத கைக்குழந்தையுடன் பெற்றோர் வீட்டுக்கு ஆறுதல் தேடி சென்றார் அனிசிவா ஆனால் பழைய வைராகியத்தை மனதில் பூட்டி வச்சிருந்த பெற்றோர்கள் கைக்குழந்தையோட அவரை பிடித்து வெளியே தள்ளிட்டாங்க நம்பிக்கையுடன் கரம் பிடித்த கணவரும் இல்லை பெற்று வளர்த்த தாயும் துணை இல்லை என்ற நிலையில தனது ஆறு மாத குழந்தையோட நடுவீதியில கண்ணீர் வடித்தார் அனிசிவா மிகவும் உடைந்து போன அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது வர்க்கலா சிவகிரி ஆசிரமம்தான் அங்கேயே ஒரு இடத்துல குழந்தையோட தங்கினார் அனி சிவா கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எலுமிச்சை பழம் ஐஸ்கிரீம் கைவினைப் பொருட்களை விற்று தன்னம்பிக்கையோட வாழ்க்கையும் ஓட்டினார் அந்த வேலையில்தான் நல்ல உள்ளம் கொண்ட ஒருவர் கேரளா போலீஸ் துணை ஆய்வாளர் தேர்வுக்கு அணி சிவாவை படிக்கும்படி சொல்லியிருக்காங்க அதோட நிக்காம தேர்வுக்கு தேவையான புத்தகத்தையும் வாங்கி கொடுத்து பண உதவியும் செஞ்சிருக்காங்க தனது வேலைக்கு இடையிலும் குழந்தையை நினைத்து கொண்டும் சாதிக்க வேணுங்கிற எண்ணத்துல வெறி கொண்டு படிச்சிருக்காங்க அனிசிவா தனது விடாமுயற்சி பலனா தற்போது முப்பத்தி ஓராவது வயதுல துணை ஆய்வாளர்ன்ற நிலையையும் அடைஞ்சிருக்காங்க ஒரு காலத்துல எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம கைக்குழந்தையுடன் நான் கண்ணீர் சிந்திய இடம் இப்போது எனது கண்ணீரை துடைத்து இருக்கிறது என்று பொங்கி வழியும் கண்ணீரை அடைக்க முடியாமல் கூறுகிறார் துணை ஆய்வாளர் அனிசிவா மிகவும் அழகிய தேசம் என்கிற பெருமையை பெற்றுள்ள கேரளா எதையும் துணிந்து எதிர்கொள்ள தெரியாத மிகவும் பலவீனமான மனங்களைக் கொண்ட மாநிலம் என்கிற சோகத்தையும் தனக்குள்ள புதைச்சி வச்சிருக்கு நாட்டில் அதிகபட்ச தற்கொலைகள் கேரளாவில தான் நிகழுது இப்படிப்பட்ட தற்கொலை மனங்கள் நிறைந்த மாநிலத்துக்கு மனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிற மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சிங்கப்பெண் அனிசிவா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி